நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிற மனிஷாருக்கும் நம்மளை பார்த்து மிஸ்கின் பண்ணுறவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மோகன் ராம் அவர்களுக்கும் என்னோட மேடையில் இருக்கிற உதவி மகேந்திரன் அவர்களுக்கும் மோகன் அவர்களுக்கும் பார்த்திபனவர்களுக்கும் கூடியிருக்கிற பெருமக்களுக்கும் இங்கே வந்திருக்கிற மரியாதைக்குரிய பெரியவர் முக்தா சீனிவாசன் அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எஸ்பிஎம்க்கு சிக்கனமாக பேசுகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேச வேண்டிய மனிதரை பற்றி சிக்கனமாக பேச வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அந்த நாள் படத்தை எடுத்த ஏவி மெய்யப்ப செட்டியார், ஏவிஎம் ஸ்டுடியோ, அவருடைய பிள்ளைகள் சார்பிலே நான் எஸ் பாலச்சந்திரன் அவர்களுக்கு உங்களுடைய மரியாதையும் வணக்கத்தையும் உங்கள் முன்னாலே தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நாள் படம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் பேசப்படக்கூடிய படமாக அது இருக்கிறது. அதுக்கு காரணம் ஐயா அவங்க சொன்னாங்க, செட்டியார் கட்டி பிடிச்சிக்கிட்டு சொன்னார்ன்னு. அப்படி எஸ் பாலச்சந்திர சாருடைய திறமை தான் அதில் வெளிப்பட்டது. ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் எப்போதுமே மியூசிக் கதை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு சாங் முக்கியப்பா, அவ்வளவு டான்ஸ் முக்கியப்பான்னு சொல்லக்கூடிய மெய்யப்ப செட்டியார் அவர்கள் பாலச்சந்தரை நம்பி பாடலும் ஆடலும் இல்லாமலேயே ஒரு படம் எடுத்தார் என்றால் அது எஸ் பாலச்சந்தர் அவர்கள் தான் காரணம் என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதே போல் அவரோடு துணையாக இருந்த ஜாவர் சீதாராமனுடைய திரைக்கதை, இங்கே எங்களுடைய ஒளிப்பதிவாளர் மாதிரிராவை பற்றி நான் சொல்லணும். அந்த நாள் படத்தில் ஒளிப்பதிவு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்த காலத்திலேயே அந்த கோணங்கள் எங்கே ஷார்ட்ஸ் வைக்கிறது என்பதையெல்லாம் பாலச்சந்திரனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாதிரிராவை எடுத்து கொடுத்ததுனால தான் அந்த படத்தில் ஒளிப்பதிவை பற்றி பேசுகிற பேச்சு வந்தது. நான் எப்போவே சொல்லுவேன், டைரக்டருக்கு கண் வந்து கேமராமேன்னு. ஆகவே எஸ் பாலச்சந்திரனுடைய கண்ணாக இருந்தவர் மாதிரிராவ், அவருக்கும் இந்த கிரெடிட் போய் சேர வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஐயாலாம் கூடவே இருந்தேன்னு எல்லாம் சொன்னாங்க. நான் ஒரு 2 வருஷம் பின்னால் வந்துட்டேன். 2 வருஷம் முன்னால் வந்திருந்தால் எஸ் பாலச்சந்திரன் அவர்களோடையே நான் உதவி இயக்குநராக பணியாற்றினேன் அப்படிங்கிற பெருமை எனக்கு கிடச்சிருக்கும். பிரகாஷாவோட ஒர்க் பண்ணேன், பீம்சிங் சாரோட ஒர்க் பண்ணேன், கிருஷ்ணன் பஞ்சோட ஒர்க் பண்ணேன், கிருஷ்ணன் நாயரோட ஒர்க் பண்ணேன், யோகானந்த் சாரோட ஒர்க் பண்ணேன், என்னுடைய குருவாக்கிறது ஏசி திருவச்சந்திரோட ஒர்க் பண்ணேன். ஆகவே ஏவிஎம் ஸ்டுடியோங்கிறது ஒரு பல்கலைக்கழகம், அங்கே இருந்தவர் துணைவேந்தராக இருந்தவர் மெய்யப்ப செட்டியார், அவருடைய பிள்ளைகளெல்லாம் வேந்தர்கள், அங்கே வந்த இயக்குநர்கள் எல்லாம் பேராசிரியர்கள். அந்த பேராசிரியர்கள் கற்றுக்கொண்டதுனால தான் நான் எல்லாம் இன்றைக்கி இங்கே இயக்குநராக நிற்கிறேன். ஆகவே அது மாதிரி நான் எஸ் பாலச்சந்திரங்கிற பேராசிரியர்கிட்ட கற்றுக்கொள்ளவில்லையே என்கிற வருத்தத்தை தான் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் மணிரத்னம் சாருக்கும் பார்த்திபன் போன்ற ஆர்கனைஸ் பண்ணுகிற நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய தமிழ் படங்கள் எல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு போய்விட்டது. பாலச்சந்திர சாருடைய படங்களை பல படங்கள் பார்க்கணும்னு நினைச்சபோது பார்க்க முடியல. ஆகவே தயவு செஞ்சு அந்த மாதிரி பழைய படங்களை பார்ப்பதற்கு ஒரு கமிட்டி அமைச்சு அரசு மூலமாக நாம் பழைய படங்களை சேர்த்து வைத்தால்தான் நம்முடைய இளைய தலைமுறைக்கு அது தெரியும். எல்லோரும் போய் நெட்டை பார்க்குறோம், இதை பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம், அதை பார்க்குறோன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மூத்த இயக்குநர்கள் பண்ண படத்தை பார்த்தாலே நீங்களெல்லாம் இயக்குநர்கள் ஆக முடியும் அந்த அளவுக்கு நம்ம இடத்துல விஷயம் இருக்குது. ஆகவே எஸ் பாலச்சந்திரசரை போற்றுவது மட்டுமல்ல அவரை பின்பற்றி செயல்படுவதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதைப் போல அவர் செய்த சாதனைகள் மூலமாக எஸ் பாலச்சந்திரர் அன்றும் வாழ்ந்தார், இன்றும் வாழ்வார், என்றும் வாழ்வார், வாழ்வார், வாழ்வார் என்று அவரை பின்பற்றி நாம் வாழ்வோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.